Hey everyone, welcome to our channel. In the video, we will see the subconscious mind in the subconscious mind. Number 1. Mental specs. Evlo information sa nama brain ala store panna mudiyum ulagathile nama human brain da oru complex ana structure kondathu appadi irundum sila vishayangala nama marakkrom keys enga vachonu marandrrom oruthangala nare time paathirundalum avanga name kuda marandrrom so exacta nama human brain evlo da capable anadhu namakku oru kelvi varum நம்ம பிரெயின் ஒரு கம்ப்யூட்டரா இருந்தா அதோட மென்டல் ஸ்பெக்ஸ் ஆவரேஜா பார்த்தோம்னா 100 பில்லியன் நியூரான்ஸ் வரும். ஒவ்வொரு நியூரானும் 10,000 மற்ற நியூரான்ஸோட கனெக்ட் ஆகும். இதோட ரிசல்ட்டா ஒவ்வொரு செல்லிலையும் 10,000 டிரான்ஸ்மிஷன் சைட் உருவாகும். ஒவ்வொரு சைட்டும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ உருவாக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம உடம்பு எப்போ என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லும். நம்மளோட பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியது. ஒரு செகண்டுக்கு 1 trillion bits வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுது. இப்படிப்பட்ட நம்ம பிரெயினால் எவ்வளோ பைட்ஸை ஹோல்ட் பண்ண முடியும்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி நியூரோ சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில் நம்ம பிரெயினால் 1000 terabytes ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது யூஎஸில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸை விட 100 times பெருசாம். மேலும் நம்ம பிரெயினோட 95% ஆக்டிவிட்டி சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2. அப்சர்பிங் டேட்டா. நம்ம பிரெயினோட எல்லா பவரும் நமக்கு தேவையா? ஆக்சுவலி நம்ம பிரெயினோட பவரில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? ப்ராபப்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பிரெயினில் 10% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு. பட் நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் நம்ம பிரெயினோட பெரும்பான்மையை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டண்டாக நம்ம ஹெமிஸ்பியர் டு ஹெமிஸ்பியர், லோப் டு லோப் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். இதனால் நம்ம பிரெயினோட ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்பயும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் 2 million bits டேட்டாவை எடுத்துக்குது. நம்ம கான்சியஸ் மைண்டை விட சப்கான்சியஸ் மைண்ட் தான் அதிக டேட்டாவை அப்சர்வ் பண்ணுது. நம்பர் 3. காக்னேட்டிவ் ரேண்டம்னஸ். நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெறுத்த ஒரு பர்சனோட முகம் உங்களுக்கு பாப்பப் ஆகியிருக்கா? நீங்கள் தனியாக இருக்கும்போது சில வியர்டான தாட்ஸ் உங்கள் மைண்டில் வந்திருக்கா? நாய்க்குட்டிக்கு ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தாட்ஸில் இருந்து சில டார்க்கான தாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கலாம். சில டிஸ்டர்பிங் மென்டல் இமேஜ் கூட உங்களுக்கு பாப்பப் ஆகலாம். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரதுனால நீங்கள் மோசமான பர்சன் கிடையாது. இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பட் ஒரே தாட் திரும்ப வந்துச்சுன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். நம்பர் 4. ஹேட் குவஸ்டின்ஸ். உங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்கு கேள்வி கேட்குறது பிடிக்காதான். அனலைஸ் பண்ணுறதும் ஒப்பீனியன் சொல்கிறதும் பிடிக்காது. அதனால தான் சப்கான்சியஸ் மைண்டை அடிக்கடி கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்யூட்டர் மாதிரி தான் செயல்படுது. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கும் நமக்கு கான்சியஸ் மைண்ட் தேவைப்படுது. கான்சியஸ் மைண்டு நமக்கு இல்லைன்னா நம்ம மிஸ் ஆயிடுவோம். நம்பர் 5. சப்கான்சியஸ் சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் உங்கள் பாடி மூலமாக உங்ககிட்ட பேசும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவோ அல்லது ஸ்ட்ரெஸ்டாகவோ ஆச்சுன்னா ஃபிசிக்கல் சிம்டம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். பிம்பிள்ஸ் பாப்பப் ஆகும், உங்கள் ஜாயின்ல ரேண்டம் பெயின் வரலாம், இந்த மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும். இந்த சிம்டம்ஸ் இல்னஸ்க்கான சிம்டம்ஸ் கிடையாது. இது எல்லாமே உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனதாலேயும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதாலேயும் ஏற்படுற சிம்டம்ஸ். உங்கள் பாடியோட பெரும்பான்மையை உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அதோட மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆயிரும். உதாரணமாக உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். இது உங்களுக்கு வயிற்றில் பெயினை ஏற்படுத்தும். பட் நம்ம என்ன நினைப்போம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் ஏதோ சரியில்லைன்னு நினைப்போம். பட் இதுக்கு காரணம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான். நம்பர் 6. இமேஜினரி டேஞ்சர். உங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது ரியல் ஈவெண்ட் எது இமேஜினரின்னு வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. 2 குரூப் ஆஃப் பீப்புளை பியானோ ப்ளே பண்ண சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 1st குரூப் ஆஃப் பீப்புளை ரியலாகவே பியானோவை டச் பண்ணி ப்ளே பண்ணாங்க. 2nd குரூப் ஆஃப் பீப்புள் பியானோ ப்ளே பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணாங்க. இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளோட பிரெயினை ஸ்கேன் பண்ணுறப்போ சப்கான்சியஸ் மைண்டால் ரியலுக்கும் இமேஜினரிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ரியலாக ப்ளே பண்ணவங்க சப்கான்சியஸ் மைண்டும் பியானோ ப்ளே பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணவங்களோட சப்கான்சியஸ் மைண்டும் சேமாக ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது நிறைய டைம்ஸ் உங்களுக்கு டேஞ்சரான கனவு வந்திருக்கலாம்.
பட் அந்த டேஞ்சர் ரியலாகவே நடக்குதா இல்லையான்னு உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது. அது ரியலாகவே நடக்கிறதா அந்த சப்கான்சியஸ் மைண்டு நம்புது. நம்பர் 7, அன்ரிசால்வ்டு ஃபேட்டிக். டெய்லி 8 மணி நேரம் தூங்குகிற தூக்கம் உங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இது உங்களை லெஸ் ப்ரொடக்டிவாகவும் உங்கள் ஒர்க்கில் உங்கள் கான்சன்ட்ரேஷனையும் குறைக்கலாம். இதனால் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பாதிக்கப்படும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் நிறைய டைம் ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்கள் கான்சியஸ் எஃபெக்டால் இந்த சப்கான்சியஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தை கவனிக்கிறது தான். ஒரு நாளைக்கு 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பிரெயின் டிசைன் பண்ணப்படலை. பட் சில ஆம்பிஷியஸ் பீப்புள் ஒரு நாளைக்கு 24 hours ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் இது உங்களுக்கு ரியலாகவே டயர்ட்னஸ்ஸை தான் கொடுக்கும். நம்பர் 8, சப்கான்சியஸ் ரெப்பட்டிஷன். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரெயினால் மாசிவ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். இதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். தேவையான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களுக்கு நம்மளோட அட்டென்ஷன் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு ரெப்பிட்டிஷன் பிரெயினோட ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளானது. நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அதிக முக்கியத்துவத்தை பெறுது. ஹியூமன்லேருந்து சப்ஜெக்ட் வர இந்த ரூல் எல்லாத்துக்கும் பொருந்தும். இதுக்கு சிறந்த உதாரணம் அஃபர்மேஷன். ஸ்டார்டிங்கில் அஃபர்மேஷன்ஸ் எந்த சேஞ்சஸையும் கொண்டு வராது, ஏன்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் அதை சீரியஸாக எடுத்துக்காது. பட் திரும்ப திரும்ப அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லும் போது உங்கள் பிரெயின் ரொம்ப டெடிக்கேட்டடாக அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது. உங்கள் அஃபர்மேஷன்ஸ் உங்கள் பிஹேவியராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது நடக்குது. பட் ரெப்பிட்டேஷன் உங்கள் லைஃப்க்கு ஹெல்த்தியான விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது. பிகாஸ் உங்களுக்கு ஏற்படுற நெகட்டிவ் இமோஷன்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் வேறொன்று இருக்கலாம். ஸோ இந்த ரெப்பிட்டிஷன் நெகட்டிவ் இம்பேக்டையும் ஏற்படுத்தலாம். நம்பர் 9, த பவர் அவர்ஸ். தூங்கும் போது உங்கள் கான்சியஸ் மைண்டு போல் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு தூங்காது. இன்ஃபேக்ட் தூங்கும் போது சப்கான்சியஸ் மைண்டு தான் அதிக வேலை செய்யும். பகல் நேரத்தில் செய்ய முடியாத ப்ராசஸிங்கை நம்ம தூங்குகிற 8 மணி நேரத்தில் கேட்சப் பண்ணும். அதனால் நீங்கள் உங்கள் கனவுக்குள்ளே மூழ்கி போகிறப்போ உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு முழிச்சிருக்கும். நம்மளோட ட்ரீம்ஸ் மெமரிஸாக இன்ஃபர்மேஷன்ஸாக ஸ்டோர் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் தூங்கும் போது உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். அதனால் உங்கள் ட்ரீம்னா ஒரு கலவையாக ஆட்டோமேட்டிக் தாட்டாக உருவாகும். நிறைய நேரம் அது வெறும் கற்பனையாக இருக்கும். சில நேரங்கள் நீங்கள் உங்களை பற்றின புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இதை உங்கள் கான்சியஸ் மைண்டால் டிஸ்கவர் பண்ண முடியாது. நம்பர் 10, காக்னேட்டிவ் சங்கிங். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தொடர்ச்சியாக நிறைய டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுனால அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சில வழிகள் தேவைப்படுது. ஒரு மொமெண்ட்டை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சப்கான்சியஸ் மைண்டோட சென்ஸுக்காக கான்சியஸ் மைண்டால் வெயிட் பண்ண முடியாது. அதனால சப்கான்சியஸ் மைண்டு யூஸ் பண்ணுற டைம் சேவிங் ஸ்ட்ராட்டஜி தான் சங்கிங். நீங்கள் பல இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு குரூப்பாக உங்கள் மெமரியில் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அவ்வளோ ஈஸியராக நம்ம அதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உதாரணமாக சர்ச் பாரில் ஏதாவது சர்ச் பண்ண டைப் பண்ணும்போது சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணுற டாப்பிக்கோட எல்லா ஷார்ட்கட்ஸையும் அந்த சர்ச் இன்ஜின் காட்டும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு சொல்லும். நம்பர் 11, ப்ரீமெச்சூர் டெவலப்மெண்ட். குழந்தைங்களோட இன்னசென்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்களோட கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகிருக்காது. குழந்தைங்க மோஸ்ட்லி சப்கான்சியஸ் மைண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களால் ரியல் அண்ட் இமேஜினரி விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. 9 வயசு வரைக்கும் குழந்தைங்களோட பெரும்பான்மையான கான்சியஸ் டெவலப் ஆகாது. பட் சப்கான்சியஸ் 2 to 9 years டெவலப் ஆயிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா, குழந்தை பருவத்தை சப்கான்சியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. சப்கான்சியஸ் மைண்டு சொல்கிறது தான் குழந்தை பருவத்தில் எல்லாருமே கேட்குறோம். நம்பர் 12, லிவிங் இன் த ப்ரெசன்ட். பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறது அல்லது ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுறதுனால நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எதுவுமே ஆகாது. பட் சப்கான்சியஸ் மைண்ட் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டு ப்ரெசண்ட்டை பற்றி தான் திங்க் பண்ணும். இப்போ நடக்க போகிற விஷயங்களை பற்றி தான் சப்கான்சியஸ் மைண்ட் திங்க் பண்ணும். சம்டைம்ஸ் இது நல்ல விஷயமா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் தான் தேவைப்படும். நம்பர் 13, ஸ்பீச் டிஃபிஷியன்சி. உங்கள் கான்சியஸ் மைண்ட் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி உங்கள் சப்கான்சியஸ் மைண்டால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாது, பிகாஸ் இதுக்கிட்ட வெர்பல் ப்ராசஸர் கிடையாது. உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் இமேஜஸையும் ஃபீலிங்ஸையும் தான் சார்ந்திருக்கு. ஸோ ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா அதை இமேஜஸ் மூலமாகவும் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் தான் கன்வே பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாடி&சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.